Hi, this is Education for Life. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோங்க. அப்படி என்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பால் அப்படின்றத நம்ம இந்த ஸ்கேலை வச்சு அளந்தோம் அப்படின்னா ஒரு அக்யூரேட்டான வேல்யூ வந்து நமக்கு தராது. ஸோ அப்போ இந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாலெல்லாம் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்றத பற்றிலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் தானே பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படி இல்லைங்க. அடுத்ததான் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மார்னிங் போயிட்டு நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் ஜாகிங் இதெல்லாம் பண்ணி வெயிட் லாஸ்லாம் பண்ணுவோம். கடைசியாக போயிட்டு நம்ம வந்து வெயிட் மிஷினில் நின்று என்ன வேல்யூ வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து வெயிட் மிஷினில் பார்ப்போம் இல்லையா. அது வந்து நமக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவை காட்டும். ஸோ அது காட்டக்கூடிய அந்த வேல்யூ அப்படின்றது வந்து நமக்கு வந்து வெயிட் அப்படின்றதே அது காட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வெயிட் மிஷின் நமக்கு என்ன தான் காட்டுது அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது தாங்க நம்மளுடைய லெசன். மெஷர்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம மூணு பார்ட் வீடியோவை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஈஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே பார்க்கலாங்க. என்ன அது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டைம் அப்படின்றத வந்து நம்ம எதில் வந்து நம்ம பார்ப்போம், வாட்சில் பார்ப்போம் இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு டைம் அப்படின்றத மெஷர் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதுனால இது வந்து ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து அளக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம், தெர்மாமீட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தெர்மாமீட்டர் அப்படின்றது இப்போலாம் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சுங்க. முன்னெல்லாம் வந்துட்டு மெர்க்குரி தெர்மாமீட்டர் அப்படின்றத தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெர்க்குரி தெர்மாமீட்டர் அப்படின்றத வந்து இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து தெர்மாமீட்டர் அப்படின்றத இன்வென்ட் பண்ணார். ஸோ அந்த ஃபாரன்ஹீட் அப்படின்ற வார்த்தையை வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அவர் பேரில் இருக்க அந்த வார்த்தை அதுதாங்க. நம்ம யூனிட்டில் இருக்குல்ல டெம்பரேச்சர், ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கெல்வின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, மூணு யூனிட் டெம்பரேச்சர் இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஃபாரன்ஹீட் அப்படின்றத வந்து அது இன்வென்ட் பண்ண அந்த சயின்டிஸ்ட் பேரையே வந்து யூனிட் அப்படின்றதா வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஃபாரன்ஹீட் அப்படின்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக மெர்க்குரி அப்படின்ற எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணார் அப்படின்னா, ஆல்கஹால் அப்படின்றது யூஸ் பண்ணாருங்க. அது வந்து ஒரு அக்யூரேட்டான வேல்யூ அப்படின்றத வந்து காட்டலை அப்படின்றதுனால அவர் அடுத்ததாக வந்து யூஸ் பண்ணது தான் வந்து மெர்க்குரி அப்படின்றது யூஸ் பண்ணார். அவர் யூஸ் பண்ண ஸ்கேலில் வந்துட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது, இப்போ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றது 32 degrees அப்படின்ட்டும், பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது வந்துட்டு 212 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ஸ்கேலில் வந்து வச்சுருந்தாருங்க. இந்த ஆண்ட்ரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ரானமர் இருந்தாருங்க, அவர் தான் வந்துட்டு ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்துட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்றத 0 degrees அப்படின்னு சொல்லிட்டோம், பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றத 100 degrees அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கேல் அப்படின்றத வந்து டிசைன் பண்ணார். ஸோ அது வந்து எல்லா மக்களுக்கும் ஈஸியாக வந்துட்டு புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால வேர்ல்டு வைடாக எல்லாருமே வந்து செல்சியஸ் அப்படின்ற வந்து ஒரு டிகிரியவே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட் அப்படின்றத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. அதோடு சேர்த்து இந்த தெர்மாமீட்டர் அப்படின்றத வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்றதும் கூட. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து அளக்கிறதுக்கு வந்து நம்ம மீட்டர் அப்படின்றத வச்சு நம்ம அளப்போம். பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம மீட்டர் ஸ்கேல் வச்சு அளப்போம் இல்லையா. சரி, அடுத்ததாக சின்னதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன டாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ரெண்டு டாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைவை வந்து நம்ம வந்து எதை வந்து எதை வச்சு அளப்போம், சென்டிமீட்டர் அப்படின்ற ஒரு ஸ்கேலை வச்சு அளப்போம். மீட்டர் ஸ்கேல் அப்படின்றது வந்து பெரிய ஒரு அளவு அளக்கிறது, சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து அதோடைய கொஞ்சம் சின்ன வந்து ஒரு அளவை வந்து அளக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அதை காட்டில் இன்னும் சின்னதாக இருக்கக்கூடியது அப்படின்றதெல்லாம் வந்து அளந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அதுக்கு வந்து என்ன யூனிட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மில்லிமீட்டர் அப்படின்றத வந்து ஸ்கேலை வச்சு அளந்தாங்க. ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி ஒரு ஸ்பியரான பொருள்லாம் வந்துட்டு இந்த ஸ்கேல் அப்படின்றது வந்து ஒரு ஹாரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அது வந்து ஒரு அக்யூரேட்டான வேல்யூ அப்படின்றதெல்லாம் தராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மில்லிமீட்டர் சைஸ்லலாம் வந்துட்டு சின்னதாக இருக்கக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு காயினை எடுத்துக்கிட்டு அந்த காயின் வந்து என்ன ஒரு பிரெத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா, அது வந்து நம்ம அந்த ஸ்கேலால் அளக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்ம ஸ்பியராக இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன அப்படின்னா, வெர்னியர் காலிபர் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னா, ஸ்க்ரூ காஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்றதோடைய பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். எப்படி நம்ம ஹியூமன் பாடிக்கெலாம் என்ன லெக் ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ஸ் இருக்கோ, அதே போல் இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்றதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஆன்வில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது வந்து ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து மெஷரிங் ஃபேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பொருளை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அந்த பொருளை வந்து அந்த ஸ்பேஸில் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதுக்கு கீழே வந்து யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பேர் யூ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 0 to 25 millimeters அப்படின்ற சைஸ் வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஹாரிசாண்டலாக ஒரு
லைன் கொடுத்து அதுல வந்து ஸ்கேல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்து பேர் என்னன்னா பேரல் ஆர் ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க புக்ல அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிச்சு ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே வேர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, மைக்ரோமீட்டர் ஸ்கேல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கேல் காட்டக்கூடிய ரீடிங் வந்து என்ன அப்படின்னா ஹெட் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதோடய அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பார்ட் பேர் என்ன அப்படின்னா திம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திம்பிள் பக்கத்தில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த ரஃபான ஒரு பார்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடம் பேர் என்ன அப்படின்னா ராச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ராச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் அப்படின்றதே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ராச்சோடைய வேலை என்ன, ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒரு காயினை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து என்ன ஒரு டயாமீட்டரில் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ராச் அப்படின்ற இடத்த வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பிண்டில் போயிட்டு அந்த காயினை வந்து டச் பண்ணவொடனே ஒரு டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டவொடனே நம்ம ரொட்டேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ரீடிங் அப்படின்றத வந்து நம்ம பிச்சு ஸ்கேலையும் ஹெச் ஸ்கேலையும் பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணி என்ன டயாமீட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காயினுடைய சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டயாமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, காயின் மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதோட சேர்த்து நம்ம வந்து பென்சிலையும் நம்ம மெஷர் பண்ணலாம், ஆர் நெயில் ஆணியெல்லாம் மெஷர் பண்ணலாம். இன்னும் வந்துட்டு இன்னும் வந்து உங்கள் சின்னதாக இருக்கக்கூடியது எக்ஸாம்பிளுக்கு ஒயர் அப்படின்றதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம். இன்னும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்குறதுக்கு எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏ போர்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய திக்னஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்றது வந்து எதை இன்ஸ்பயர் ஆகிட்டு முதல் முதல்ல நமக்கு வந்துட்டு இதை வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்க்ரூவை வச்சு தாங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்ற பேர்லேயே இருக்கா ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து எப்படி வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகுது, நம்ம ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கு இல்லையா, மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது நம்ம வந்து அங்கே ஒரு ஸ்கேல் அட்டாச் பண்ணால் என்ன, ஸோ அப்படி ஸ்கேல் அட்டாச் பண்ணி நம்ம அந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்க பொருளெல்லாம் நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோணுனதுனால தான் இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து ஸ்க்ரூவை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக போகலாம். அடுத்ததான் இந்த ஸ்க்ரூ காஜ் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்டாக வந்து மேட் பண்ணப்போ இருந்த ஸ்க்ரூ காஜ்லாம் மெக்கானிக்கல் ஸ்க்ரூ காஜ். அந்த ஸ்க்ரூ காஜில் வந்துட்டு நிறைய டிஃபெக்ட்ஸ்லாம் இருந்துச்சுங்க. மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது வந்து நிறைய ஒரு டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தது. அப்படி அந்த டிஃபெக்டாக இருக்கிறதுனால நமக்கு சில எரர்லாம் வந்தது. அந்த எரரை வந்து டூ டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் எரர், இன்னொன்று வந்து நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் எரர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்காக இப்போ நம்மளாம் டிஜிட்டலைஸ் ஆகிட்டோம் இல்லையா. ஸோ இதையும் டிஜிட்டலாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எரர்லாம் இல்லாத மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ரூ காஜ் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்ததாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு டிஜிட்டல் மீட்டரில் வந்து நமக்கு என்ன ரீடிங் அப்படின்றது வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் நமக்கு காமிச்சிரும். அடுத்ததாக வந்து வெர்னியர் காலிபர் பார்ப்போம். வெர்னியர் காலிபரில் இப்போ மேலே வந்து ஒரு டாப்பில் வந்து ஒரு ரெண்டு ஷார்ப் ஏஜ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஷார்ப் ஏஜ் பேர் வந்தது அப்பர் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இன்னர் டயாமீட்டர்லாம் அளக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிறது அப்படியே அதுக்கு கீழே இருக்கிறது வந்து அவுட்டர் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அவுட்டர் டயாமீட்டர்லாம் அளக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேல் வந்து வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மில்லி மீட்டரில் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே உள்ளே வந்து ஒரு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஸ்கேல், அது வந்து மெயின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சென்டிமீட்டரில் வந்து எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து ஸ்க்ரூ கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து டைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு பொருளை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டைட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ கிளாம்ப் வச்சுருப்பாங்க. அந்த எண்டில் வந்துட்டு ஸ்டீம் ஃபார் மெஷரிங் டெப்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்னதாக ஒரு ஹோல் இருக்குன்னா அந்த ஹோலை வந்து டெப்த் எவ்வளோ அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டீம் அப்படின்ற ஸ்டெம் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீம் இல்லை ஸ்டெம், சாரி, ஸ்டெம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து நம்ம அந்த செடிகள்லாம் ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டெம் ஷேப்பில் இருக்கிறதுனால வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதோடைய ஒர்க்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி கீழே டவுனில் இருக்கிறது வந்து அவுட் சைடில் இருக்கக்கூடிய டயாமீட்டர், அதாவது அதோடைய டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கேலில். அடுத்ததாக வந்து மேலே அப்பர் ஜா வந்துட்டு இன்சைடில் வந்து என்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக, அதே மாதிரி அந்த ஸ்டெம் வந்துட்டு எவ்வளோ டெப்த் இருக்குது ஒரு ஹோலில் வந்து எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு அந்த ஸ்டெம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஸ்க்ரூ காஜ் வந்துட்டு டிஜிட்டலைஸ் ஆச்சோ அதே போல் நம்மளுடைய வெர்னியர் காலிபரும் டிஜிட்டலைஸு. ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்மளுடைய மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்லாம் இருந்ததுனால அதுலேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எரர்லாம் வந்தது. ஸோ இந்த டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எரர் அப்படின்றதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம வந்து புதுசாக வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் அளக்கிறதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வெயிட் அப்படின்றத வந்து எப்படி அளக்குறாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், நம்ம வெஜிடபிள் ஷாப்ஸ்லாம் இதை பார்த்துருப்போம். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்றத வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய
இன்னொரு இடத்துல வந்துட்டு அதுக்கு எவ்வளவு வந்துட்டு வெயிட் அப்படின்றத வச்சு ஸோ சரிசமமா அதாவது ஈக்குவலான ஒரு வெயிட்டை வந்து காமிச்சு நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்றத வாங்கிட்டு போவோம். ஸோ அந்த ஈக்குவல் வெயிட் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டோன்ஸ் வந்து 5 கிராம் to 5 கிலோகிராம் அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மாஸ் அப்படின்னா நம்ம போன வீடியோல பார்த்தோம் ஒரு நிறை அப்படின்னு அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த மாஸ் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி வாங்கிட்டு போறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, பீம் பேலன்ஸ். ஓகே, அடுத்ததான் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பீம் பேலன்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். அதாவது என்னன்னா பீம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரியே இதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் அதாவது வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸ்ல வந்து வச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ வந்து நம்ம கிளாஸ் பாக்ஸில் வச்சு வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக பீம் பேலன்ஸில் வந்து மெஷர் பண்ணும்போது ஏர் மாலிகுல்ஸ்லாம் வரும்போது ஸோ அது வந்து ஒரு சின்ன கிராம் அளவுக்கு அதோடைய மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த கிராம் அளவுக்கு கூட மெஷர்மெண்ட் வேரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கிளாஸ் பாக்ஸில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஃபுல்லாக வேக்யூம் ஆக்கி ஸோ வேக்யூம் அப்படின்னா ஏரை இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டு உள்ளே வந்து நம்ம தேவையான பொருள்களை வச்சு அது என்ன அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூரேட்டான வேல்யூ வந்து கொடுக்கறது தான் இந்த காமன் பீம் பேலன்ஸ் அப்படின்றது. இதை வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணுற இந்த மெஷர்மெண்ட் பேர் ஃபிசிக்கல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்தது பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம இதுலேயும் நம்ம டிஜிட்டலைஸ் ஆகிட்டோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்து டிஜிட்டலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு தனியாக வந்து வெயிட் வந்து வச்சு பார்க்காம ஜஸ்ட் நம்ம வேணுங்கிற ஆப்ஜெக்டை மட்டும் வச்சு அது என்ன ஒரு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூரேட்டான வேல்யூ கிராம் லெவலில் மில்லி கிராம் லெவலில் கூட அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்கறது இந்த டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எல்லாம். அடுத்ததான் இப்போ முக்கியமானதுங்க ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கில் வந்து ஒரு வெயிட்டை வச்சுட்டு அதில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். மேலே வந்து அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த ஹூக்கில் வந்து நம்ம ஒரு வெயிட்டை வந்து வச்சுட்டு அதை வந்து எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உண்மையிலேயே வந்துட்டு நம்ம இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்றது தான் வெயிட் அப்படின்றதே காட்டுதுங்க. எப்படி அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்றது எதை பொறுத்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிராவிட்டி அப்படின்றத பொறுத்து ஒர்க் பண்ணுது. நம்ம வந்துட்டு ஒரு பொருளை வந்து மெஷர் பண்ணும்போது அந்த பொருள் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத பார்க்கறது வந்து கிராவிட்டி அப்படின்றத வந்து பொறுத்து தான் நம்ம பார்ப்போம். வெயிட் அப்படின்றதே வந்து கிராவிட்டியை பொறுத்து அப்படின்னு தான் காமிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்றதா உண்மையிலேயே நமக்கு வந்து வெயிட் அப்படின்றதே காட்டுது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து என்ன காட்டுச்சு, நம்ம வந்து ஒரு நிறையுள்ள ஒரு பொருளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு சரிசமமாக வந்து நம்ம வந்து வேணுன்ற பொருளை வச்சு நம்ம வந்து பார்க்கறது தான் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். பட் உண்மையிலேயே வந்துட்டு வெயிட் அப்படின்றத காமிக்கிறது வந்து என்ன வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா இதுதான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்றது தான் வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து வெயிட் அப்படின்றத காட்டுது. ஸோ அப்போ நம்ம ஆர்டினரியாக நம்ம எப்பயும் வந்து நம்ம வெயிட் எல்லாம் பார்ப்போமே வெயிட் மிஷின், ஸோ அது வந்து காட்டக்கூடியது என்ன அப்படின்னா மாஸ் அப்படின்றது தான் காட்டுது. நம்ம இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருந்ததுலாம் எல்லாமே என்னன்னா வெயிட் கிடையாது, மாஸ் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லெசனோடைய தி எண்ட் இதுதாங்க. இந்த வீடியோவோட மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லெசன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததான் வந்து நெக்ஸ்ட் லெசனில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க.